செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, மரணங்களும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதனால் உலக நாடுகளிலே பொருளாதாரம் கடுமையாய் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, தற்பொழுது என்ன செய்தி வந்து கொண்டிருக்கிறது சொன்னால், ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து பயங்கரமான வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு இந்திய தேசத்திற்குள்ளும் நுழைந்து விட்டதாகவும், அநேக மாநிலங்களிலே ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 1000 கோடி ரூபாய்க்கு அதிகமான விவசாய பயிர் நிலங்களை அது சேதமாக்கி கொண்டிருக்கிறது என்ற செய்தியையும் நாம் கேட்கும் பொழுது மக்களுடைய இருதயம் கலங்கி போய் நம்பிக்கையற்றதாய் எதிர்காலத்தை இழந்து விடுவோமோ என்கிற ஒரு பயங்கரமான பயத்திற்குள்ளாய் ஜனங்களுடைய இருதயம் போய்கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 14:26, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இந்த வசனத்தை குறித்த ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு விதமாய் சொல்லுகிறது, கர்த்தரை பிரமிக்க வைக்கும் விதத்திலே கர்த்தரை காதலிக்கிறவர்களுடைய இருதயம் தன்னம்பிக்கையையும் வலிமையையும் அது பெற்றுக்கொள்ளும். என்ன அழகாய் சொல்லுகிறது பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறது என்று சொன்னால் என்ன? கர்த்தரே வியந்து போகும் விதத்திலே அவரை நீங்கள் அன்பு செய்வது, கர்த்தரை நேசிப்பது. அப்படி நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் இருதயம் எதை குறித்தும் கலங்க போவதில்லை. உங்கள் இருதயம் திட நம்பிக்கையினாலும் தன்னம்பிக்கையினாலும் அது நிரம்பினதாய் காணப்பட போகிறது. மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது அடைக்கலத்தையும் பாதுகாப்பையும் சேமத்தையும் உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் திட நம்பிக்கையினாலும் தன்னம்பிக்கையினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக.